1966 கோல்மாக்கர் வெளியிட்ட பஞ்சாப் தாட்ஸ் என்ற புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்தியாவின் எதிரிகள் கிறிஸ்தவர் இஸ்லாமிய பொது உடைமைவாதிகள். கோல்மாக்கர் இந்த நாட்டினுடைய எதிரிகளாக சித்தரிப்பது 3 பேர் தான், கிறிஸ்தவர் இஸ்லாமிய பொது உடைமைவாதிகள். அந்த 3 பேர் நீங்க வந்துருக்கோம். இந்த நாட்டினுடைய எதிரிகளாக நம்ம வந்திருக்கிறோம்னா, இது முடிஞ்ச குறிப்பாடு நம்ம குண்டர் சட்டத்துல போட போறாங்களா அல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட போறாங்களான்னு தெரியும். ஆனா எல்லாம் சேர்ந்துருக்கிறோம். எதிரிகள் என்று சொல்லும்போது வலுவான சக்தியும் கூட என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் மேலும் சொன்னார், இந்துக்களே உங்கள் சக்தியை ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் செலவு செய்யாதீர்கள், மாறாக இந்த நாட்டிலேயே இருக்கின்ற இந்த எதிரிகளுக்காக போராடுங்கள் என்று விஷமத்தனமான கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த விஷமத்தனமான கோரிக்கை இன்று இவர்களையெல்லாம் கடந்து மனித உரிமை ஆர்வலர்கள் மீதும் திரும்பி இருக்கிறது. எனவேதான் மனித உரிமை ஆர்வலர் அருந்ததி ராய் அவர்களுக்கு கூட நெருக்கடிக்க கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அருந்ததி ராய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக கோல்வாக்கருடைய கோரிக்கை, கோல்வாக்கருடைய சவால் எந்த இடத்திலெல்லாம் இந்த நாட்டிலே செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். 2003 பிப்ரவரி 8-9 தேதிகளில் திருச்சியில் இந்து இளைஞர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த இந்து இளைஞர்கள் மாநாட்டிற்கு அந்த விஎச்பியினுடைய தேசிய தலைவர் பிரவீன் தொக்காடியா கலந்து கொண்டார். பிரவீன் தொக்காடியா கலந்து கொண்டு எமது போர்முறை என்ற ஒரு சிறிய புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஒரு பரிசு வழங்கப்பட்டது, தங்க திரிசூலம். அந்த தங்க சிறு திரிசூலத்தை பெற்றுக்கொண்ட பிரவீன் தொக்காடியா சொல்கின்றார், இந்த திரிசூலத்தில் உள்ள ஒரு சூலம் மாதா கோவிலை இடித்து தகர்க்கும், இன்னொரு சூலம் மசூதியை தரைமட்டமாக்கும், இன்னொரு சூலம் மத சார்பினை பேசுகின்றவருடைய குடலை குத்தி கிடைக்கும் என்று பெரியார் பிறந்த மண்ணிலே பேசிவிட்டு போனார். அவர் மீது எந்த குண்டர் சட்டமும் பாயவில்லை, தேசிய பாதுகாப்பு சட்டமும் பாயவில்லை. மாறாக இந்த நாட்டிற்காக, ஏழைகளுக்காக குரல் கொடுத்து இருக்கின்ற மனித ஆர்வலர்கள் மீது இந்த சட்டங்கள் எல்லாம் திருப்பப்படுகிறது. 1919 இந்த நாட்டிலே ரௌலட் சட்டம் ஒன்று வந்தது சுதந்திரத்திற்கு முன்னால். இந்த ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீது ஜெனரல் டயர் என்பவர் 1650 தோட்டாக்களை திருப்பினார். இதனால் 379 பேர் இழந்தார்கள். 1650 தோட்டாக்கள், 379 பேர் என்பது இன்று நமக்கு சிறிய நம்பராக இருக்கலாம், ஆனால் அன்று அது மிகப்பெரிய நம்பர். 379 பேர் அவர்கள் பலியானார்கள் ஜாலியன் வாலாபாத் படுகொலையில். குடியரசுத் தலைவருடைய ஆணை 1950 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஆகஸ்ட் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசான பிறகு 6 மாதத்திலே இந்த ஆணை வெளியிடப்படுகிறது. இந்த ஆணை குடியரசுக்கு எதிரான ஒரு ஆணை. இந்த 6 மாதத்தில் அரசியல் சட்டத்திற்கும் ஜனநாயக தத்துவங்களுக்கும் முரணான ஒரு ஆணையை இந்த குடியரசுத் தலைவர் பிறப்பித்தார் என்றால், இந்த ஆணை என்பது ரௌலட் சட்டத்தை விட மோசமானது. ரௌலட் சட்டத்தை விட மோசமானது. ஏனென்றால் ரௌலட் சட்டம் ஒரே ஒரு முறை அதற்காக போராடினோம், ஆனால் இந்த குடியரசுத் தலைவருடைய ஆணை என்பது ஒட்டுமொத்த தலித் மக்கள் மீதும் திரும்பப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது மட்டும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த ஆணையின் வழியாக தலித் மக்களை கிறிஸ்தவர்கள் என்றும் இந்துக்கள் என்றும் பாகுபாடு செய்து, the integrity of Dalit is destroyed.
the integrity and the unity and the empowerment of the Dalit is destroyed through this order. ஆகே தலித் சக்தியை சிதறடித்திருக்கிறது, உடைத்திருக்கிறது. எனவேதான் ரௌலட் சட்டத்தை விட, ஜெனரல் தயருடைய துப்பாக்கியை விட இந்த ஆணை என்பது வலிமை வாய்ந்ததாக, கொடூரமாக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதற்கடுத்தது, இந்த நாட்டில் எல்லா மதத்தில் இருக்கின்ற தலித்துகளை நாம் கணக்கில் எடுத்தால் ஏறக்குறைய 25% வருகிறார்கள். இந்த 25% மக்கள் மீது திருப்பப்பட்ட சட்டம் தான் இந்த குடியரசுத் தலைவருடைய ஆணை. எனவே ரௌலட் சட்டத்தை விட இது மோசமானது. ரௌலட் சட்டம் என்பது சுதந்திரத்திற்கு முன்னால் நடந்தது. ஆனால் 74 ஆண்டுகளாக இந்த குடியரசுத் தலைவரின் ஆணை இருக்கிறது என்றால் ரௌலட் சட்டத்தை விட கொடுமையானது. எனவேதான் சொல்கிறேன், ரௌலட் சட்டத்தை விட 1950 குடியரசுத் தலைவர் பிறப்பித்த ஆணை என்பது கொடுமையானது, கொடூரமானது, வன்மையானது, கண்டிக்கத்தக்கது. வரலாறு முழுவதும் நாம் கண்டித்துக் கொண்டே செல்ல வேண்டும். இந்த ஆணையை பிறப்பிக்கும் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். இந்த ஆணையை பிறப்பித்த போது இவர்கள் இருவரும் இருந்த போது, ஏன் இப்படி ஆணையை பிறப்பித்தீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ தலைவர்கள் ஜவஹர்லால் நேருவையும் ராஜேந்திர பிரசாத்தையும் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது கிறிஸ்துவ தலைவர்களிடம் அவர்கள் கூறிய உறுதிமொழி என்னவென்றால், இந்த ஆணை வெறும் அரசியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும், கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு ஆகிய அனைத்திலும் எல்லா தலித் மக்களும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்ற உறுதிமொழி அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் உறுதிமொழிதான் கொடுத்தார்கள், அந்த உறுதிமொழி தேர்தல் உறுதிமொழி போலதான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை திருத்துவதற்கான மறு சட்டத்தையோ மறு ஆணையையோ அவர்கள் பிறப்பிக்கவில்லை. இதனால்தான் இன்று வரை இந்த ஆணையை திருத்த வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். சீக்கியர்கள் உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்கள் சாதாரணமாக வரவில்லை. 1955 மாஸ்டர் தாராசிங் என்பவர் ஏறக்குறைய 100,000 சீக்கியர்களை அழைத்துக் கொண்டு டெல்லியிலே மாபெரும் போராட்டத்தை நடத்தினார். 100,000 சீக்கியர்கள் அவ்வாறு மாபெரும் போராட்டம் நடத்தியதன் விளைவாகத்தான் 1956 இந்த சட்டம், இந்த ஆணை திருத்தப்பட்டது. அப்படியே பீகார், பீகார் என்பது புத்த மதத்திற்கு ஒரு முக்கியமான இடம். நலந்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட இடம், புத்தர் வாழ்ந்த இடம், புத்தருடைய மண். அந்த மண்ணிலே புத்த மதத்தை தழுவீர்கள் எல்லாம் தொடர்ந்து பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் தொடர் போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாகத்தான் 1990 அம்பேத்கர் பிறந்த 100 ஆண்டு விழாவிலே புத்தர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார்கள். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் மட்டும் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் கிறிஸ்தவனுடைய போராட்டம் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம், தெருவில் இறங்கி போராடுவது, கமிஷன், கோரிக்கை, பெட்டிஷன், இப்படி பலவிதமான போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் இப்ப சொன்னாங்க கருப்பு தினம் என்று. இந்த கருப்பு தினம் நடத்துவதற்கு முன்னால் 1980s நாங்கள் நீதி ஞாயிறு என்ற ஒரு போராட்டத்தை கொண்டாடினோம். இந்த நீதி ஞாயிறு என்பது என்னவென்றால், சுதந்திர தினத்திற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை தலித் கிறிஸ்துவர்களுக்காக அர்ப்பணித்து அந்த நாளிலே தலித் கிறிஸ்துவின் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று நீதி ஞாயிறு என்ற ஒரு ஞாயிறை திருச்சபையிலே நாங்கள் கொண்டாடி வந்தோம். அதன் பிறகுதான் சமீபத்திலே கருப்பு தினம் என்று வருகின்றது. இந்த கருப்பு தினம் என்பது குடியரசுத் தலைவர் அந்த ஆணையிலேயே அவர் கையெழுத்திட்ட தினத்தை தான் கருப்பு தினமாக இன்று கொண்டாடுகிறோம். இது நீதி ஞாயிறாக இருக்கட்டும், கருப்பு தினமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. வழக்கறிஞர் என்ற முறையில் 3 வழக்குகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில் 3 வழக்குகள் மிக முக்கியமான வழக்கு. 1952 அதாவது குடியரசுத் தலைவருடைய ஆணையை பிறப்பித்த பிறகு 1952 ஜி மைக்கேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அவர் என்ன சொல்றார்னா, தாழ்த்தப்பட்ட தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஜி மைக்கேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு நீதி அரசு, அந்த நீதி அரசு பெயர்
ராஜ மன்னார் ஐயர், அந்த நீதி அரசர் ராஜ மன்னார் ஐயர் இந்த வழக்கை விசாரிக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த பிறகு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்டியானிட்டி இஸ் அ யூனிவர்சல் ரிலிஜன் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், தேர் இஸ் நோ காஸ்டிசம் இன் கிறிஸ்டியானிட்டி, தேர்ஃபோர் தேர் இஸ் நோ காஸ்டிசம் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா. கிறிஸ்தவ மதம் உலகமெல்லாம் பரவிய ஒரு மதம், உலகிலெல்லாம் கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி இல்லை, அப்படி இருக்கும் போது இந்தியாவில் எப்படி கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி இருக்கும்? அருமையான ஆராய்ச்சி, அருமையான ஆராய்ச்சி. நான் என்னுடைய சட்டத்தை நான் வந்து பம்பாயில சட்டம் படித்தேன். நான் பம்பாயில சட்டம் படிக்கும் போது என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டான், எஸ் நீங்க வந்து மதராசியில் தான் பாருங்க, மதராசி தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் மதராசி, ஆமாம் மெட்ராஸில் தான் வர, கிறிஸ்டியன் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் தமிழ் பேசுவீங்களா? யா எந்த கேள்வி கேட்குற அப்படின்னு அந்த பையனை கேட்டேன். திரும்ப இல்லை, நீங்கள் கிறிஸ்டின் இல்லையா, இங்கிலீஷ் தானே நீங்கள் பேசுவீங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் கருப்பு, எங்கள் அம்மா கருப்பு, எங்கள் அண்ணன் கருப்பு, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் கருப்பு, தமிழகம், எங்கள் அம்மா கைநாட்டு பேர் வழி, எங்களை போய் இங்கிலீஷ் பேச எப்படி இந்த புரிதல் இருப்பார்? அப்ப இப்பேற்பட்ட மாணவர்கள் தான் ஜுடிஷியல் ஆபீசரா வராங்க. இந்த கிறிஸ்தவருடைய நிலையை, இந்த நாட்டினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஜி மைக்கேலுடைய பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். அதற்கு அடுத்தபடியாக 1985 ஆண்டு மற்றொரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை தொடுத்தவர் சூசை. இந்த சூசை யாருன்னு கேட்டீங்கன்னா, கோடம்பாகத்தில் செருப்பு தைக்கிறது, செருப்பு தைக்கிற அருந்ததியர் சூசை. ரோட்ல செருப்பு தைச்சு இருக்காரு. அவர் தாக்கோல போய் லோன் கேட்கிறாரு, என் விஜய மலையா போய் லோன் கேட்கல, அவங்களுக்கு உடனே கிடைச்சிருக்கு. சூசை போய் கேட்கிறாரு, எனக்கு லோன் முடியாது. எதுக்கு லோன்? பெட்டி கடை வைக்கிறதுக்கு லோன். தாக்கோல், அப்ப தாக்கோ சொல்லுது, நீங்க கிறிஸ்தவ, உங்களுக்கு லோன் கிடையாது. லோன் மறுக்கப்பட்டது. எல்லா செருப்பைக்கிறவர்களா லோன், சூசைக்கு மட்டும் லோன் கிடையாது. சூசை நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறார். அந்த வழக்கை அப்பொழுது விசாரித்தவர் பி என் பகவதி. இந்த பி என் பகவதி எவ்வாறு தீர்ப்பளிக்கிறார் என்றால், இப்ப அவர் சொல்றாரு, எஸ் Now I accept there is casteism in Christianity. However, there is no severity of the oppression of practice of untouchability in Christianity. கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா தீண்டாமையுடைய கொடூரம் என்பது இங்கு இல்லை. Therefore, petition is dismissed. சூசன் ஒன்று செருப்பு தைச்சிருந்தா இருந்தார் சாவரம் வரையும். அதற்கு அடுத்தது 2021 இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள்இ படித்த ஒரு இளைஞன், கிறிஸ்தவ மதத்தை தழுவியவன், எம்எஸ்சி படித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த ட்ரிபிள்இ படித்த இளைஞன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்பதால் அவனுக்கு பிசி சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. எம்எஸ்சி படித்த பெண் இந்து என்பதால் எஸ்சி சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் அப்ப பிசி எஸ்சி கலப்பு திருமணம், கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டத்தின் கீழ் நிதி உதவி கேட்கிறார்கள். அப்ப நிதி உதவி கேட்கும் பொழுது இவர்களுக்கு நிதி உதவி மறுக்கப்படுகிறது. நீதியரசர் சுப்பிரமணியம் இந்த வழக்கை விசாரிக்கிறார். நீதியரசர் சுப்பிரமணியம் வழக்கை விசாரித்த போது அவர் என்ன தீர்ப்பு சொல்றாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தீர்ப்பு. அவர் சொல்றாரு, வெறும் சர்டிபிகேட் மட்டும் பத்தாது, வெறும் சர்டிபிகேட் மட்டும் ஜாதியை காட்டாது, மதம் மாற்றம் ஜாதியை காட்டாது, மதம் மாற்றம் ஜாதி மாற்றம் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இன்னொன்னு நான் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பிறக்கும் போது தலிதா தானே இருந்தான், பிறகுதான் அவன் கிறிஸ்தவனா மாறினான். பிறப்பிலே இவன் தலிதாக இருப்பதால் இவனை பிசியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சொல்றார், இப்படி சப்போஸ் கிறிஸ்தவ மதத்திற்கு போயிட்டு மீண்டும் இந்து மதத்திற்கு வந்தால் அவரை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு புரியவே இல்லை, எப்படி ஏற்றுக்கிறது? கிறிஸ்தவ மதத்தில் வின்சென்டாக இருந்து இந்து மதத்திற்கு விநாயகமாக வருகிறவரே வருக வருக போஸ்ட் அட்டை ஓட்டுவாங்க, வரவேற்பு நடத்துவாங்களா, இல்ல பாராட்டு உரை நடத்துவாங்களா, எப்படி இந்த சமூகம் அவர் ஏற்றுக்கிறது?
எப்படி ஏற்றுக்கிறது? இப்படி ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு. ஆகவே இவர் ஒரிஜினலா எஸ்சி தான், அந்த பெண்ணும் எஸ்சி, ஆகவே கலப்பு திருமண திட்டத்தின் கீழ் இவருக்கு நிதி உதவி கொடுக்கவே முடியாது என்று மறுக்கப்படுகிறது. இது அப்ப எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதிமன்றத்துல வழக்குகள் வெவ்வேறு தளங்களிலே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது? இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் இருந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா? எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும். நான் ஒரு வழக்கு இருக்கேன். 2004 கே வி பாலகிருஷ்ணன் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அவர் தலைமை நீதிபதியாக சென்ற போது எங்களுக்கெல்லாம் ஒரு நப்பாசு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் முதன் முதலாக கே வி பாலகிருஷ்ணன் ஒரு எஸ்சி, முதன் முதலாக தலைமை நீதியரசராக வந்திருக்கிறார். எப்படி கொஞ்சமாவது நமக்கு நீதி கிடைக்காதா? வழக்கமா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் தி அப்ரஸ்ட். இந்த அப்ரஸ்ட் கம்யூனிட்டில இருந்து யாராவது உயர் பதவிக்கு போனா அவர் போயிருக்க ஏதாவது செய்ய மாட்டாரா? ஒரு ஏக்கம் வரும். ஆனா கே ஜி பாலகிருஷ்ணன் சமயத்துல நாங்க ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சோம், அந்த வழக்கு விசாரிக்காமலே இருந்தார். அவர் தான் இப்ப கமிஷனுக்கு ஏற்றி போட்டு சேர்மனா போட்டுருக்கிறாங்க. கே ஜி பாலகிருஷ்ணன் வழக்கை தொடவே இல்லை, தொடாமலே ரிட்டையர் ஆயிட்டார். அதனாலதான் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கை மறு ஆய்வு செய்ததுக்காக போட்டுக்கிறேன். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல ஒரு முக்கியமான அம்சத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல ரெண்டு அம்சம் முக்கியமானது. ஒன்னு, அவர் தான் சொல்றாரு, தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மதம் ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடாது. மதம் ஒரு அளவுகோலாக அப்பாற்பட்டு அது அமைய வேண்டும். ரெண்டாவது முக்கியமானது, அவர் சொல்றாரு, தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இனி விவாதமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள சேர்க்கணும் சொல்ற. இந்த அறிக்கையை பார்த்து மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இது குறுகிய கண்ணோட்டத்தோட உரியது. இந்த அறிக்கை குறுகிய கண்ணோட்டத்தோட உரியது. அப்ப பஞ்சாப் தாட் சென்ற புக்கில் கோல்வாக்கர் எழுது பரந்த கண்ணோட்டத்தோட உரியதா? பரந்த கண்ணோட்டத்தோட உரியதா? இது குறுகிய கண்ணோட்டத்தை அவருடைய அறிக்கையை டிஸ்மிஸ் பண்ணி வச்சுதான் இப்ப கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்களை அமைத்திருக்கிறார்கள். ஆக மனுக்கள் கடிதங்கள் பலவாறு போயிருக்கின்றன. இதுல ரெண்டு பேருடைய முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தேன். கலைஞர் 1975 ஒரு ஜீவோ போடுறார், அதான் முதல் ஜீவோ. அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தலித் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் மாநில அரசு கொடுக்கின்ற எல்லா திட்டங்களுக்கும் அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக நாங்கள் கருதுவோம், ஆனால் மத்திய அரசை பொறுத்த மட்டில் அவர்கள் பிசி. இப்ப எனக்கு பிசி தான் கிடைக்கும். ஒரு ஜீவோ போட்டார், பிறகு நிறைய தீர்மானம் நிறைவேற்றினார். அதே போல அம்மா ஜெயலலிதா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 2013 மன்மோகன் சிங்கிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ரொம்ப அருமையான ஒரு கடிதம், மனதை தொடக்கூடிய ஒரு கடிதம். அவர் எழுதுகிறார், தலித் இந்துக்களுக்கும் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் எத்தகைய வேறுபாடும் இல்லை, இருவருமே கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்புகளும் இடஒதுக்கீடும் மறுக்கப்பட்டதால் மற்ற சமூகத்தை விட அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் சிறுபான்மையினர் அந்நியர்களாக உணரக்கூடிய ஒரு நிலை ஆழமாக வந்திருக்கிறது. தலித் கிறிஸ்தவர் மத்தியிலே ஒரு பதட்டம் நிலவுகிறது. ஆகவே 2013 மன்மோகன் சிங் இந்த நாடாளுமன்றத்திலேயே தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக அம்மையார் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். இன்றைக்கு கடிதம், தீர்மானங்கள், வழக்குகள், இதெல்லாம் போகும்போது தலித் கிறிஸ்தவருடைய இன்னைக்கு நிலை என்ன? இன்னைக்கு தலித் கிறிஸ்தவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? தமிழகத்தில் பிசி, மத்திய அரசு எடுத்தால் ஓபிசி, இன்னும் சில மாநிலங்களுக்கு போனால் எம்பிசி, எங்கள் ஊருக்கு போனால் பாறையம் பள்ளம் சைக்கிளி வண்ணம். இது எந்த அடையாளத்தை நான் எடுத்துக்கிறது? பிசியா, எஸ்சியா, ஓபிசியா, பறையனா, பள்ளனா, சைக்கிளியா, வண்ணானா? இந்த அடையாள குழப்பத்தை இந்த நாட்டிலே இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களே, இதைவிட கொடூரமான ஒரு துரோக செயல் சமூகத்திற்கு செய்ய முடியாது. என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய அடையாளம் என்ன? நான் பிசியா, எஸ்சியா, எம்பிசியா, எஃப்சியா, பழனா, பறையனா, சைக்கிளியா, வண்ணானா? எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் இந்த சமூகத்திற்கு! இதுதான் இந்த சமூக பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும். அடையாளம் இல்லாத ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே அலைந்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து நண்பர்களை தொடர்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரச்சனையுடைய கடாகணத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடையாளமற்றவர்களாக, அனாதைகளாக இந்த தலித் கிறிஸ்தவர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள்.
அரசு இது பதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கிறிஸ்தவர்களுக்கு யார் இடஒதுக்கீடு கொடுக்கல, அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க, அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஓகே கிறிஸ்தவர்கள் எல்லாம் முன்னேறி விட்டார்கள், அப்ப மதம் தடைச்சு கொண்டு வராதிங்க, ஒரு டிக்ளரேஷன் கொடுங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் முன்னேறி விட்டதால் தயவு செய்து எல்லாம் மத மதத்திற்கு போங்கள், முன்னேறி விடுங்கள் சொல்றீங்களா? சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த டிக்ளரேஷன் நீங்க கொடுங்க, நாங்க இந்த போராட்டத்துக்கு வரல வாபஸ் வாங்கிக்கிறோம். அப்ப நீ எந்த மதத்தினுடைய பிரதிநிதியாக மத்திய அரசு செயல்படுகிறது? மதச்சார்பற்ற மத்திய அரசு எல்லா மதத்தையும் சமமாக நினைக்க வேண்டும் அல்லவா? ஆக இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? கோர்ட்டுக்கு போயிட்டோம், போராட்டம் நடத்தணும், மனு கொடுத்தோம், தீர்மானம் நிறைவேற்றும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த நாடாளுமன்றத்தில் 84 தலித் எம்பிகள் இருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் 84 தலித் எம்பிகள் இருக்கிறாங்க. அந்த 84 தலித் எம்பியில 40 பேர் குரல் கொடுத்தா பிரச்சனை சாவாங்க. சாரி, தலித் தம்பிகளுக்கே ஒரு கேள்வி வைக்கிறேன், கொடுப்பாங்களா, குரல் கொடுப்பாங்களா? 40 பேர், 84 பேர்ல 40 பேர் குரல் கொடுத்து அந்த நாடாளுமன்றத்தை விட்டு புறக்கணிப்பு செய்தார், இந்த நாடே திரும்பி பார்த்து 40 தலித் தம்பிகள் புறக்கணிப்பு ஒருவர் கூட செய்வதற்கு தயாராக இல்லை. இது ஒரு சர்வதேச பிரச்சனை, மனித உரிமை மீறல் என்ற நோக்கத்தோடு இவர்களெல்லாம் வெளியிடலாம். இந்த நேரத்தில் தான் நான் உண்மையாகவே கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறேன். பலவிதமான போராட்டங்கள், சிறைச்சாலை மொட்டையடிப்பு போராட்டம், பலவிதமான போராட்டங்கள், இந்த போராட்டங்களை நாம் சந்தித்த பிறகு இந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த பொது உடைமை கட்சியினுடைய அங்கமாக இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதற்கென்று தனி மாநாடு நடத்துகிறீர்கள் பார்க்கலாம். சலூட், உங்களை பாராட்டுகிறேன். நாங்கள் நடத்துகிற எல்லா போராட்டங்களிலும் தலித் கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்குவாங்க, ஆனா அந்த கட்சி தலைவர் எங்களுக்காக தனியாக ஒரு மாநாடு கூட நடத்தல, ஒரு மாநாடு கூட நடத்தல. நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் வந்து பேசுவாங்க, ஆனா எங்களுக்கென்று ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்களே, இது ஒரு வரலாறு, இது ஒரு வரலாறு, தலித் சொல் வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் மேலும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன், இந்த இது போன்ற மாநாடுகளை, இது போன்ற விழிப்புணர்வு திட்டங்களை தமிழகத்தில் மட்டும் நிறுத்திவிடாதீர்கள், வட இந்தியாவிற்கு எடுத்து செல்ல வேண்டும், வட இந்தியா வரை செல்ல வேண்டும். நாடு தழுவிய பிரச்சனையாக தயவு செய்து மாற்றுங்கள், அப்பதான் இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும். இதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும், ஏனென்றால் உங்கள் கட்சி நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் உங்களை பாராட்டுறேன், ஏன் கேட்டா அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வாங்குவதற்கு எவ்வளவு குரல் கொடுத்தீர்கள், வெற்றி பெற்றீர்கள் அல்லவா? நிச்சயமாக அப்படியே வெற்றி பெற முடியும். தலித்து சொல் உரிமையை வென்றெடுக்க நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து போராடினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் வர தயாராக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் வர தயாராக இருக்கிறோம். ஆகவே தோழர்களே, வரலாற்று சிறப்பிக்கின்ற ஒரு மாநாடு இன்னொரு வரலாற்று சிறப்பிக்க மாநாட்டோடு இணைகிறது. 1920 பெரியார் அவர்கள் சுயமரியாதை முதல் மாநாடு, சுயமரியாதையின் முதல் மாநாடு செங்கல்பட்டிலேயே நடந்தது. அந்த செங்கல்பட்டிலேயே தொடங்கிய சுயமரியாதை இயக்கம்தான் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்று பயணமாக சுற்றி சுற்றி அடித்தது, கேரளா வரை சென்றது, கர்நாடகா வரை சென்றது. இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கான உங்களுடைய முதல் மாநாடு வெற்றி மாநாடாக, முழுமையான மாநாடாக, மனித உரிமை மாநாடாக மாறி வெற்றி கடையை பறிப்போம், உரிமையை நிலைநாட்டுவோம், தலித் கிறிஸ்துவனுடைய மாண்பை வெற்றெடுக்க உங்கள் பின்னால் நாங்கள் வருவோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.